விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம். இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போற பழமும் ஒரு வித்தியாசமான பழம் தாங்க. நான் நிறைய பழங்களை வந்து ரிப்பீட்டடா ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். எனக்கு ஒவ்வொரு தடவையுமே ஒரு புதுமையான அனுபவம் வந்து ஒரு பழத்துல கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா, என்னோட நான் எப்பெல்லாம் புதுமையான விஷயங்கள் கத்துக்கிறேனோ அந்த அந்த பழத்துல இருந்து அதை நான் ஷேர் பண்ணிடுவேன். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழம், நான் வந்து நிறைய சுவையான பழங்கள் வந்து சொல்லியிருப்பேன், அதுல வந்து அபியூஸ் சொல்லியிருப்பேன். ஏன்னா என்ன, நமக்கு வந்து மைண்ட்ல வந்து நிறைய பழங்கள் வந்து நிக்காது, அது வந்து புளிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல துரியன் பழம் அப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பிட்டது வந்து இன்னும் நிலவுன்னு அப்படியே மைண்ட்லயே இருக்கும், திருப்பி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி வந்து அபியூ, ஸோ எப்ப சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இயங்குவோம். அதே மாதிரி இந்த ரெயின் ஃபாரஸ்ட் பிளம் அப்படின்னு வாங்க, இந்த பழமும் ஒரு சூப்பரான பழங்க. பாக்குறதுக்கு தோட்டத்துல நம்ம ஊர் நாவல் பழம் இருக்குல்ல, அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா அதோட டேஸ்ட் வைஸா வேற லெவலுங்க. இப்ப நீங்க ஜபோடிகாபான்னு ஒரு பழம் சொல்லியிருப்போம், மரத்ராட்சி, அதாவது மரத்துல வந்து அப்படியே கொத்து கொத்தா காய்க்கும்ல, அந்த பழத்தோட டேஸ்ட் ஆனா அதே அந்த டேஸ்ட் வேற, இது டேஸ்ட் வேற. பட் இருந்தாலும் அப்படியே மாவு போல நல்ல இனிப்பா அப்படியே வாயில வச்சோன்னு அப்படியே கூலா கரையும், அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட். அதே நேரத்துல இந்த டேஸ்ட்டுக்காக மட்டும் வளர்க்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. இப்ப நம்ம வந்து வளர்க்குறோம் அப்படின்னா நமக்கு வருஷம் ஃபுல்லாவே ஈல்டு வந்து கொடுக்கணும். இப்ப நான் கேரளாலேயே பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை வந்து என்னன்னா மகசூல் கொடுக்குது. ஓகே, நான் சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே ஷேர் பண்ணிட்டு வரேன். நம்ம ஊர்ல இது வந்து உலக நாடுகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 4-6 முறை கூட உங்களுக்கு ஈல்டு வந்து கொடுக்கும். ஸோ வருஷம் ஃபுல்லாவே பூக்கும் காய்க்கும், பூக்கும் காய்க்கும், அந்த மாதிரி வந்து ஒரு தன்மை தான். உங்களுக்கு பழங்கள் வந்து பூ பூத்ததுல இருந்து அப்படியே சடனா வந்து வந்து காய்கள் வந்து காய்ச்சிருங்க. இனியெல்லாம் சீசன் தான், இந்த நீங்க எங்கேயாவது டிராவல் பண்றீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ஒரு சின்ன செடியில பார்க்க நாவல் பழம் மாதிரி கொத்து கொத்தா கருப்பா தூங்குது அப்படின்னா பறிச்சு சாப்பிடுங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். உள்ள வந்து ஒரே ஒரு கொட்டை இருக்கும், இது ஈஸியா விதைகள் மூலமா உற்பத்தி பண்ணிடலாம். 2-3 வருஷத்துலயே உங்களுக்கு வந்து ஈல்டு கொடுத்துரும். ஸோ இவ்வளவும் இருக்கிறனாலதான் நான் என்ன சொல்றேன், இந்த பழம் வந்து சூப்பர் பழம் அப்படின்னு. ஏன்னா ஒரு ரொம்ப ஒரு பெரிய மரம் 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு பழங்கள் கொடுத்து பலன் கொடுக்கறதுல என்ன பயன் இருக்கு, அதெல்லாம் இல்லை. இதை நம்ம வந்து மாடி தோட்டத்திலயும் வளர்க்கலாம், நிலத்துல வச்சோம் அப்படின்னா நிறைய பழங்கள் வந்து கொடுக்கும், செடி ஃபுல்லாவே வந்து கொத்து கொத்தா கொடுக்குங்க. ஓகே, இது பொதுவா உலக நாடுகள்ல என்னவா சொல்லுவாங்க அப்படின்னா ரெயின் ஃபாரஸ்ட் பிளம் அப்படின்வாங்க. இதே வந்து தாவரவியல் ரீதியா யுஜீனியா காண்டோலியானா அப்படின்வாங்க. இது வந்து மிட்டேசியே அப்படின்ற ஒரு தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது. இதுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் இருக்கு, என்ன சொல்லுவாங்க, காம்பு ரோக்ஸோ, அப்புறம் வந்து மரி புன்கா அப்படின்ற என்னன்னா வெவ்வேறு நாடுகள் அழைக்கிறதா. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கருப்பு பிளம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா நாவல் பிளம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊர்ல பேர் வைக்கிறதானே, நமக்கு என்ன தோணுதோ அதை வைப்போம். இது வந்து மலைக்காடுகளுக்கு சொந்தமானது, அதாவது பிரேசில்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பிரேசில் அட்லாண்டிக் மலைக்காடுகள் இருக்குல்ல, அங்க இருந்துதான் உலகம் எங்கும் வந்து பரவுச்சு. இப்போ வந்து அந்த நாடுகள்ல வந்து பிரேசில் மலைக்காடுகள்ல இது ஒரு சாதாரண செடி, ஈஸியா வந்து கிடைக்கும். இந்த மரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அதிகப்படியாவே ஒரு 6 மீட்டர் தான், அதுக்குன்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் குள்ள கண்டுக்கவே இல்லைன்னா பெருசா வளரும். ஆனா நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா 3-6 ஒரு 6 மீட்டர், ஒரு 10 அடியில இருந்து மேக்ஸிமம் 20 அடி அந்த ரேஞ்சுக்குள்ளதான் மெயின்டைன் ஆகும். ஆனா நம்ம ஊர்ல நீங்க பரவலா பார்க்கலாம், ஒரு 6 அடி, அதாவது 2 மீட்டர்னு வைங்களேன், 6 அடியில இருந்து 8 அடி அந்த மாதிரிதான் இருக்கும், சின்ன செடி மாதிரி தான் இருக்கும். ஆனா அவ்வளவு வந்து காய்கள் காய்க்கும், சூப்பரா இருக்குங்க. சாப்பிட்றது கண்மேல ரொம்ப வித்தியாசமான பழம், ரொம்ப டேஸ்ட். நீங்க யாராவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சொல்லுங்க. இந்த பழத்தை பொறுத்தவரை அப்படி நம்ம நீல வாக்கில் தான் இருக்கும், அதாவது உருண்டையா நீளம் திராட்சை, அப்புறம் பார்த்தீங்கன்னா திராட்சை கூட உருண்டையா இருக்கும், நாவல் பழம் தான் நாவல் மாதிரியே இருக்கும், கருப்பு ஊதா கலரில் வந்து இருக்கும், உள்ள வந்து ஒரே ஒரு கொட்டை, உள்ள வந்து வெள்ளச்சதை. இந்த மரத்தை பராமரிக்கிறது அப்படின்றது ரொம்ப எளிமையானதுங்க. இதுக்கு கண்டிப்பாக சூரிய ஒளி வேணும், அதே நேரத்தில் பூக்குறப்ப கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கணும், காய்க்கிறப்ப காய்ச்சி பெருசாக அது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தண்ணீர் வந்துச்சு அப்படின்னா நீர்த்து போயிடும். நம்ம ஊர் பழங்கள் மாதிரியே தான், அது வந்து சல்லுன்னு போயிடும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சாப்பிட்டோம் அப்படின்னா இனிப்பு சுவையே இல்லாம இருக்கும். ஸோ இவ்வளவுதான் மெயின்டெனன்ஸ், என்ன பண்ணணும், பூக்கள் எடுக்கிற வரைக்கும் தண்ணி எல்லாம் கொடுத்து பராமரிச்சுட்டு வந்துட்டு காய்கள் வர்றப்ப தண்ணீர் வந்து அளவா கொடுத்துட்டு வரணும். இது எல்லா மண்களையும் வளரும், நீர் தேங்கக்கூடாது, என்ன ஆயிடக்கூடாது, களிமண் பூமியில விட்டோம் அப்படின்னா நிறைய தண்ணி வந்துடும், அப்படின்னா மட்டும் அழுகல் விழுந்துடும். மற்றபடி வந்து கூலிங்காக இருக்கட்டும் சரி, அதிகப்படியான டெம்பரேச்சரும் சரி, தாங்கக்கூடியதாங்க. ரொம்ப எளிமையானதுதான், இளம் செடிகளை வந்து நம்ம பாக்குறதுதான். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சில இதெல்லாம் சொல்லுவோம், என்னன்னா வெட்டுதல் மூலமா தான் வளரும், இதை வந்து காய்க்காம போயிடும் அப்படிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. இந்த செடியை பொறுத்தவரை விதைகள் மூலமாவே ஒரு விதைகள் மூலமா அதிகமாக உற்பத்தியே பண்ணுவாங்கன்னு வைங்களேன், விதைகள் மூலமா உற்பத்தி பண்ணாலும் 100% உங்களுக்குன்னா ஈல்டு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2-3 வருஷத்துல காய்கள் கொடுத்தாலும் என்ன ஒன்று 2-3 காய்கள் தான் கொடுக்கும், அதுவே 3 வருஷத்துக்கு மேல போகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து காய்கள் வந்து கொடுத்துட்டே இருக்குங்க. இதோட மகசூல் அப்படின்னு பாக்குறப்ப, ஏதாவது எப்ப கொடுக்கும் அப்படின்னு பாக்குறப்ப, நமக்கு வந்து
இந்த நவம்பர் டிசம்பர்ல ஒரு ஈல்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்ச் ஏப்ரல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும். இது வந்து நம்ம ஊர்ல கொடுக்கறது. நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கிளைமேட் வந்து நல்லா இருக்கு. இப்ப நம்ம ஊர் கிளைமேட்ல மழையும் அப்பப்போ கொடுக்கும், வெயிலும் கொடுக்கும். ஸோ நம்ம வருஷம் ஃபுல்லாவே என்ன பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். இந்த பழத்தை வந்து பழம் தவிர வேற என்ன பயன்கள்னு பார்த்தா, மரத்துல வந்து கடினமானது அந்த அளவுக்கு இல்லைனாலும் எப்பயும் போல அடுப்பு எரிக்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இலை இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாரம்பரிய மருத்துவத்துல இலையை என்ன பண்ணுவாங்கன்னா, அரைச்சி காச்சாயம் எடுத்து தலைவலி இல்லைன்னா வலி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயது காய்ச்சல் இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு பாரம்பரிய மருத்துவத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க. பட் நம்ம ஊர்ல செடி பழம் கிடைக்கிறதே பெருசு, இதுல போய் நம்ம எங்க பாரம்பரிய மருத்துவத்துல வந்து பயன்படுத்துறது. ஸோ அது போக வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சத்துக்கள் தான். இப்போ வைட்டமின் ஈயா இருக்கட்டும், பொட்டாசியமா இருக்கட்டும், கால்சியமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நீங்க ஒரு அவக்கோடா பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுல இருக்கிற சத்தை விட இதுல கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு பாருங்களேன். அது எவ்வளவு பெரிய பழம், அதோட ஒரு பழம் சாப்பிடுறதுக்கும் இதோட சின்ன ஒரு பழம் சாப்பிடுறதுக்கும் சத்து வந்து அவ்வளவு இருக்கு. ஒரு சத்தான பழம் தான். எப்பயுமே நான் வந்து இந்த சத்துக்காக சாப்பிடணும் அப்படின்றத அவாய்ட் பண்ணிருங்க. இது ஒரு வித்தியாசமான பழம், ஏன்னா நமக்கு கிடைக்கணும்ல, நம்ம இந்த பழம் தான் கிடைச்சி எனக்கு அதுலதான் சத்து கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. இதுலயும் ஒரு விதமான சத்து கிடைக்கிறவங்க சாப்பிடலாம். ஓகே, இது வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறப்ப, எக்ஸோட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்து இப்ப நிறைய இடத்துல வந்து கொடுக்குறாங்க. வேலாத கார்டன்ல எப்பயுமே அவைலபிளா இருக்கும். ஸோ அது போக பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில கிரீன்லா நர்சரியில அவைலபிளா இருக்கும். நான் கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்க வேணும் அப்படின்னா அவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நீங்க வாங்கி தொட்டிலேயே பராமரிக்கலாம். நீங்க நடவு பண்றீங்க அப்படின்னா இளஞ்செடிகளுக்கு மழைக்காலங்களை நடவு பண்ணுங்க. வெயில் அடிக்குது அப்படின்னா கொஞ்சம் பனை ஓலையை வச்சு தென்னை ஓலையை வச்சு மறைச்சிட்டு கொஞ்சம், அதாவது நிழல் கொடுங்க. இல்ல அப்படின்னா அரை நிழல்ல எங்கேயாவது வந்து ஒரு தோப்புலையோ ஒரு மரம் ஒரு பாதி நிழல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வளர்த்துட்டு வந்தீங்க, ஒரு 6 மாசம் செடியை காப்பாத்திட்டீங்க அப்படின்னாலே ஈஸியா வளர்த்துடலாங்க. இதுக்கு உரம் அப்படின்றது நம்ம ஊர் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. தொழு உரம் தான் மெயின். அது போக வந்து களைச்சத்து சாம்பல் சத்து மணிச்சத்து இதை கொடுத்துட்டு வரோம், 6 மாசம் இடைவெளியில கொடுத்துட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஈல்டு வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு சூப்பரான பழங்க. நான் சாப்பிட்டதுலேயே வந்து எனக்கு அபியூக்கு அப்புறம் அபியூ துரியனுக்கு அப்புறம் இந்த பழத்தையும் சொல்லுவேன், அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஸோ இதோட விதைகள் வந்து நான் பழத்தை ஷேர் பண்ணியிருப்பேன். ஏன்னா விதைகள் கிடைக்க கொடுக்க மாட்டாங்க, பழங்கள் கூட கொடுத்துருவாங்க, விதைகள் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளவு காஸ்ட், நாட்டோட விலை வந்து அவ்வளவுக்கு விற்கிறாங்களே அந்த ஒரு ரீசன்காக. ஓகே, வரப்போற நாட்கள் நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பழம், நிறைய விஷயங்கள் கத்துருந்தோம் அப்படின்னா மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை பொறுத்தவரை ரெகுலரா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் தாங்க ரெகுலரா வரும். ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், வித்தியாசமான ஒரு முக்கியமான தகவல்கள், முக்கியமா விவசாயம் சார்ந்தது, புதுமையான விவசாயம் சார்ந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிங்கம் வாங்க, அப்பாவை கடிக்க வாங்க, சிங்கம் வாங்க, இங்க சத்தம் சத்தம் போடுங்க, சத்தம் வரவே இல்லை சிங்கத்துக்கு. சிங்கம் வந்துட்டாரு, சிங்க கடிங்க, அப்பாவை கடிக்க, சிங்க கடிக்குது, சிங்க போகுது, சிங்க எங்க போகுது, சிங்க போகுது.